بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. غني درغرية إلام ولا الله من نلدي أرجله. إرندا إيرت ونبد إرندا إيرت بات. வருடத்திய கல்வி ஆண்டின் துவக்கத்திலே நாம் இப்பொழுது அமர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளில் பள்ளி கல்லூரிகளுக்கு சேர்ப்பதற்காக பலவிதமான பிரயத்தனங்களை ஒரு புறத்திலே மேற்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இன்னொரு புறத்திலே இன்னும் சில பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டியதனுடைய அவசியத்தை உணராததின் விளைவாகவும் அல்லது தமக்கு ஏற்பட்டிருக்கிற பொருளாதார தேவையின் நிமித்தமாகவும் இந்த எதிர்வரக்கூடிய கல்வியாண்டிலே தமது பிள்ளைகளை படிக்க வைக்காமல் வேறு பல அலுவல்களின் நிமித்தம் வெளியிலே அனுப்புவதற்கு முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிற தருணம் இந்த தருணம். இந்த நேரத்திலே இஸ்லாமிய மார்க்கம் இதுபோன்ற கல்விக்கான வாய்ப்புகள் திறக்கப்படுகிற நேரத்தில் அதனை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து நமக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டுதல்களை நினைவுபடுத்திக் கொள்வது மிக பொருத்தமாக இருக்கும். இஸ்லாமிய மார்க்கம் அறிவு ஞானத்தை கல்வி அறிவை பெறுவதை உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா மார்க்கங்களை விட அதிகம் அதிகமாக நமக்கு வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கம். கல்வி அறிவின் மூலமாகத்தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளை விட எல்லா விதமான விலங்குகளை விட படைப்புகளை விட இந்த மனிதனை அல்லாஹ் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். உலகத்திலே எத்தனையோ விதமான படைப்புகளை உயிரினங்களை ஜீவராசிகளை பார்க்கிறோம். அத்தனை ஜீவராசிகளிலிருந்து மனிதன் வேறுபட்டு மாறுபட்டு உயர்ந்து நிற்பதற்கு அடிப்படை தகுதியாக மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அறிவு ஞானத்தை தான் திருமறை குர்ஆன் குறிப்பிடுகிறது. நாம் கூட அதை அன்றாட வாழ்விலே நமது கண்களால் கண்டுகூட வருகிறோம். உலகத்திலே எத்தனையோ ஜீவராசிகள் ஒவ்வொரு நாளும் பிறப்பெடுத்துக் கொண்டிருக்கின்றன. மனிதர்களும் ஆயிரக்கணக்கிலே தினந்தோறும் பிறக்கிறார்கள். ஆடு மாடுகளும் பிறக்கின்றன, பறவைகளும் பிறக்கின்றன, மீன் இனங்களும் பிறக்கின்றன. இப்படி எல்லா பிறப்புகளிலும் பிறக்கிற பொழுது எந்த அறிவு ஞானத்தோடு இருக்கின்றனவோ அவை அனைத்துமே மனிதனை தவிர்த்திருக்கிற எல்லா படைப்புகளும் இறக்கிற பொழுதும் அதே அறிவு ஞானத்தோடே இறந்து போவதை பார்க்கிறோம். ஆனால் மனிதன் தான் வித்தியாசப்பட்டு பிறக்கிற பொழுது எந்த அறிவுமே இல்லாமல் பிறக்கிற மனிதன், எந்த விதமான சிந்தனைகளும் ஏற்றப்படாமல் வெறும் காலி மூளையோடு பிறக்கிற மனிதன், சாப்பிடுகிற அறிவில்லை, தூங்குவதற்குரிய அறிவில்லை, இன்னவர தம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்குரிய அறிவில்லை, எல்லாவற்றிற்கும் பிறவை தனது தாயை இன்னவர உறவினர்களை சார்ந்து நிற்கிற அளவிற்கு காலி மூளையோடு காலி உள்ளத்தோடு இந்த உலகத்திலே பிறப்பெடுக்கிற மனிதன் காலங்கள் செல்ல 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 அவன் பல வருடங்களில் மரணத்தை தழுவுகிற பொழுது, பிறக்கிற பொழுது காலியாக பிறந்தவன் மரணிக்கிற பொழுது மிகப்பெரிய அறிஞனாக பல்வேறு விஷய ஞானங்களை கற்றறிந்து கொண்டவனாக உயர்ந்த மனிதனாக மரணமடைவதை பார்க்கிறோம். காலியாக பிறக்கிற மனிதன் மரணிக்கிற பொழுது மருத்துவர் மரணிக்கிறார் என்று சொல்லுகிறோம். இன்றைக்கு இன்ஜினியர் மரணித்து விட்டார் என்று சொல்லுகிறோம். இன்றைக்கு இந்த அதிகாரி மரணித்து விட்டார் என்று சொல்லுகிறோம். ஆனால் உலகத்திலே வேறு எந்த ஜீவராசிகளாவது மருத்துவர் கோழி இறந்து விட்டது என்றைக்கு கேள்விப்பட முடியுமா? பத்திரிகைகளில் பார்க்கிறோமா? இன்ஜினியர் மாறு இன்றைக்கு இறந்து விட்டது நல்லடக்கம் 4 மணிக்கு இந்த கபரிஸ்தான் பேசப்படுதா? பேசப்படுவதில்லை. பிறக்கிற பொழுது எப்படி வெறுமனே சாப்பிடுவதற்கும் மலந்திரம் கிடைப்பதற்கும் இன்னவர ஜீவராசிகளை இனப்பெருக்கம் செய்வதற்கும் உரிய அறிவோடு அவைகள் பிறக்கின்றனவோ அதே அறிவோடுதான் அவைகள் மரணிக்கிற பொழுதும் இருக்கின்றன. மனிதன் மாத்திரம்தான் அதிலே வேறுபட்டு நிற்கிறான். அதற்கு அடிப்படை அறிவுதான். அது மட்டுமில்லை, உலகத்திலே எத்தனையோ உலகம் தோன்றியது முதற்கொண்டு மனிதர்களும் வாழுகிறோம், இன்னொரு ஜீவராசிகளும் வாழ்கிறது. ஆனால் காலங்கள் செல்ல 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 இந்த அறிவு ஞானத்தின் மூலமாக இந்த உலகத்திலே தான் கற்றறிந்து கொண்ட ஒரு செய்தியினை தனக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கு மனிதன் கற்றுக் கொடுத்து ஆரம்பத்திலே ஒன்றுமில்லாமல் விஞ்ஞானத்துடைய வளர்ச்சி இல்லாமல் நாகரிகத்துடைய எழுச்சி இல்லாமல் கண்டுபிடிப்புகளுடைய சிந்தனை இல்லாமல் காலியான முறையிலே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் காலம் செல்ல செல்ல ஒவ்வொன்றாக படிப்படியாக கற்று ஒரு தலைமுறையை விட அடுத்த தலைமுறையை சிறந்ததாக அவர்களை விட ஒருபடி மேலே ஏறியவர்களாக ஒவ்வொரு தலைமுறையினரும் தம்மை தாமே பெருமை பெற்றுக் கொள்கிற அளவிலே இன்றைக்கு நாம் நமக்கு முந்தி வாழ்ந்தவர்களை விட பெருமை பெற்றுக் கொள்கிறோம்.
இன்றைக்கு இப்படி மனுஷன் வாழ்ந்ததில்லை, அப்படிப்பட்ட விஞ்ஞானத்தில் வாழ்கிறோம். எப்படித்தான் மாசக்கணக்கில் நடந்து போனாங்களோ தெரியல. இங்க இருந்து திருச்சிக்கு போகணும், மதுரைக்கு போகணும்னா சாப்பாடுகளை கட்டி கொண்டு உறவினர்களை அழைத்துக் கொண்டு ஒட்டகத்திலையும் குதிரையிலையும் ஆற்றுலையும் மாட்டிலையும் கழுதைகளையும் ஏறி மாதக்கணக்கில் பயணம் செஞ்சு எப்படித்தான் வாழ்ந்தாங்களோ தெரியலப்பா. நாம இன்னைக்கு 5 மணி நேரத்தில் போயிடுறோம், 6 மணி நேரத்தில் போயிடுறோம் என்றெல்லாம் நம்மை நாமே பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். இதற்கு முந்தைய காலத்தவர்களும் அப்படித்தான் அவர்களுக்கு முந்தையவர்களை நினைத்து பெருமைப்பட்டார்கள், சந்தோஷப்பட்டார்கள், நாம் விஞ்ஞானத்தில் முன்னேறிவிட்டோம் என்று. நமக்கு பின் வருகிறவர்கள் நம்மை நினைத்து பெருமைப்படுவார்கள். எப்படித்தான் இங்க இருந்து 6 மணி நேரம் திருச்சிக்கு உட்கார்ந்துகிட்டே போனான்னு தெரியல. அப்படியெல்லாம் வரக்கூடும் விஞ்ஞானம். இந்த அளவிற்கு வளர்ந்த விஞ்ஞானம் இன்னும் காலம் செல்ல செல்ல அதனுடைய வளர்ச்சி எப்படி வரப்போகிறது? எப்படித்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ தெரியல. ரைஸ் மில்ல போட்டு அரிசியை போட்டு மணிக்கணக்கில் உட்கார்ந்து காத்து கிடந்து பயிர் அறுவடை செய்யும் போதே அரிசியா எடுத்துருவோம். போற போக்க பார்த்தா அப்படித்தான் தெரிகிறது. நெல்லா உருவாகி என்னத்தினாவும் மாற்றக்கூடிய மனிதன் இன்னும் வரக்கூடிய காலத்தில் எப்படி எல்லாம் கண்டுபிடித்து நம்மை பார்த்து எப்படித்தான் இப்படி வாழ்ந்தார்களோ என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு நாமும் மாறத்தான் போகிறோம். இதற்கு என்ன அடிப்படை? ஆரம்பத்திலே கற்களை வைத்து உரசி உரசி நெருப்பு மூட்டிக் கொண்டிருந்த மனிதன் இன்றைக்கு அந்த நெருப்பிலே பல்வேறு பட்ட முன்னேற்றங்களை கண்டு மிகப்பெரிய அளவிலே உயர்ந்திருக்கிறோமே, அந்த உயர்வுக்கு காரணமும் அறிவுதான். தான் அறிவது, அறிந்த அறிவை பிறருக்கு அறிவித்து தருவது. தான் அறிகிற ஆற்றலும் பிற படைப்பினங்களுக்கு இல்லை, பிறருக்கு அறிவித்து தருகிற ஆற்றலும் பிற படைப்பினங்களுக்கு இல்லை. ஆகையினால் அறுநதி காலத்திலே இந்த உலகம் தோன்றிய பொழுது ஆடுகள் எப்படி இருந்தனவோ அதை விட வாழ்க்கை தரம் அவைகளுக்கு மேம்படவில்லை. அன்னைக்கு இருந்த மாதிரிதான் இன்னைக்கு ஆடு இருக்குது, அன்னைக்கு இருந்த மாதிரிதான் மாடு இருக்குது, அவருடைய சாப்பாடு இருக்குது, அவருடைய டிரெஸ் போக்கு எதை எடுத்தாலும் அதை அவைகளுடைய தங்குமிடம் இருக்கிறது. எதிலேயுமே அவைகள் முன்னேறாமல் இருப்பதற்கு அவற்றிடத்திலே இறைவன் பகுத்து உணரக்கூடிய சிந்தித்து உணரக்கூடிய கல்வி அறிவு ஞானத்தை வழங்கவில்லை, நமக்கு வழங்கி நம்மை இறைவன் மேன்மைப்படுத்தி இருப்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமில்லை, நாளை மறுமையில நாம் சுவர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் தீர்ப்பளிக்கப்பட்டு பங்கு வைக்கப்படுவோமே. அந்த தீர்ப்பு நாளிலே நம்மை சுவனத்திற்கு இட்டுச் செல்வதாக இருந்தாலும் அல்லது நரக படுகொலையிலே நம்மை தள்ளுவதாக இருந்தாலும் அவற்றிற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அறிவைத்தான் காரணமாக ஆக்கி வைத்திருப்பதாக திருமறை குர்ஆன் சொல்கிறது. சூரத்துல் ஆராஃபில் இறைவன் பேசுகிறார், வலக்கது தரக்னா லிஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ் லஹும் குலூபுன் லா யஃபகூன பிஹா. மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமானவர்களை நாம் நரகத்திற்காக தயார்படுத்தி வைத்திருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? லஹும் குலூபுன் லா யஃபகூன பிஹா, அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும், மூளை இருக்கும், அந்த மூளைகளை கொண்டு சிந்தித்து உணர்ந்திருக்க மாட்டார்கள், தெளிவான பாதையை தேர்ந்தெடுத்திருக்க மாட்டார்கள், அறிவை பயன்படுத்தி இருக்க மாட்டார்கள். உலாய்க்கல் அன்ஹாம், இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். பல்ஹும் அல்லல், அடுத்து சொல்ல இல்லை இல்லை, அதை விட கேள்கிட்டவர்கள். கால்நடைகளுக்கு நான் சிந்திக்கிற ஆற்றலை கொடுக்கல, அதனால சிந்திக்கல, உனக்கு கொடுத்து நீ சிந்திக்கல, அப்ப அதை விட கீழே இருக்கிற நீ எல்லாம் சொல்ற உலாய்க்கல் அனாம், நீங்கள் கால்நடைகள் போன்றவர்கள் சொல்லிட்டு அடுத்து மாத்தி சொல்றான் பல் இல்ல இல்ல ஹும் அவல், அதை விட நீ கேள்வி கேட்டவன். ஏன்? அறிவு இருந்தும் சிந்திக்க மறந்தாய், மூளை கொடுத்தும் பயன்படுத்த மறந்தாய், சிந்தனை சக்தியினுடைய அடிப்படை வழங்கப்பட்டிருந்தும் அதை செயல்படுத்த மறந்தாய். அதனுடைய விளைவு மனித ஜீவராசியை கால்நடைகளை விட, விலங்குகளை விட, மிருகங்களை விட, நாய் பன்றிகளை விட மிக கீழ்த்தனமானவன் என்று சொல்லி திருமறை குர்ஆன் வர்ணிக்கிறது. இப்படிப்பட்ட மனிதர்கள் நாளை மறுமையிலே நரகத்தை தான் சென்றடைவார்கள். திருக்குறள் பேசுகிறார், மேலும் செல்கிறார், சூரத்துல் முல்கிலே இறைவன் பேசுகிறார், இன்னும் அழுத்தம் திருத்தமாக பேசுகிறார். மறுமையிலே நரகத்திலே பிறந்து சில மனிதர்கள் புலம்புவார்கள், அதிலே புலம்பக்கூடிய சில பேர் புலம்புவார்களாம். லவ் குன்னா நஸ்மாவு அவ் நவக்கீலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபிஸ் ஸஅீர், நாம் உலகத்திலே வாழ்கிற பொழுது சொல்கின்ற சொற்களை செறிமடுத்து அவற்றை நாம் சிந்தித்திருந்தால், அவற்றை நாம் யோசனை செய்து பார்த்திருந்தால், இந்த நரகத்திற்குரியவர்களாய் நாம் ஆகியிருக்க மாட்டோமே. நரகத்திற்குரியவர்களாக ஒருவர் மாறுவதற்கு காரணம் இந்த சிந்தனையை சரியான முறையில் பயன்படுத்தாதது, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அறிவு ஞானத்தை விசாலப்படுத்தாதது, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த மூளையை கூர்ந்தீட்டாமல் அப்படியே மழுங்க செய்தது. இன்னவரை ஜீவராசிகளை போன்று தின்பதற்கும் உண்பதற்கும் உடுப்பதற்கும் உறங்குவதற்கும் கலவி செய்து இனப்பெருக்கம் செய்வதற்கும் மாத்திரமே பயன்படுத்திக் கொண்டிருந்ததனுடைய விளைவு மறுமையிலே நரகத்தை நாம் சந்திக்க நேரிடும் என்று சொல்லி திருமறை குர்ஆன் மறுமை வெற்றி கூட உங்களின் அறிவு ஞானத்தை மூளையை பயன்படுத்துவதில்லை, கல்வி ஞானத்தில் தான் பொதிந்திருக்கிறது என இறைவன் பேசுகிறார். அது மட்டுமில்லை,
இஸ்லாமிய மார்க்கம் உலக மாந்தர்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான போதனையை, இஸ்லாமியர்களிடத்திலே வலியுறுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு போதனையை கல்வி அறிவு படைத்திருக்கிற ஒரு அறிவாளியால் தான், ஒரு சிந்தனையாளரால் தான் இறைவன் விதித்திருக்கிற அந்த கட்டளையை, அந்த கடமையை முழுதாக நிறைவேற்ற முடியும் என்று சொல்லி திருக்குறள் பேசுகிறார். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ, மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227, இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம், 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, போன் 044-2521-5226. நீங்கள் அறிவு ஞானத்தை பெறவில்லை என்றால், சிந்தனை செய்யவில்லை என்றால், கல்விக்கு முக்கியத்துவம் வழங்கவில்லை என்றால், அதனுடைய விளைவு இறைவன் உங்களுக்கு விதித்திருக்கிற முக்கியமான ஒரு அம்சத்தை, ஒரு கட்டளையை நீங்கள் இழந்து விடுவீர்கள். என்ன முக்கியமான அம்சம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றவர்கள் தமது வாழ்க்கையில் எத்தனையோ இடங்களில் மக்களுக்கு உரை நிகழ்த்தி உபதேசம் செய்திருக்கிறார்கள், ஜும்மா உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள், பெருநாள் தின உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள், மக்கள் கூடக்கூடிய கடை வீதிகளில் உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள், இறந்தவர்களை அடக்கம் செய்துவிட்டு கூடி நிற்கிற மக்கள் மத்தியிலே உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இப்படி பல்வேறு தருணங்களில் மக்கள் கூடக்கூடிய இடங்களிலெல்லாம் பலதரப்பட்ட உபதேசங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு உபதேசித்திருக்கிறார்கள். அந்த எல்லா உபதேசத்திலும் ஒவ்வொரு தேவைக்காண்டி உபதேசம் செய்வார்கள். ஒரு நேரம் உணவு பத்தி சொல்லலாம், ஹலால் ஹராம் பத்தி பேசலாம், கணவன் மனைவியின் உரிமையை பத்தி பேசலாம், எத்தனையோ சப்ஜெக்ட், உலகத்தில் உள்ள எல்லா சப்ஜெக்டுகளையும் நபிகள் நாயகம் தொட்டு பேசி இருக்கிறார்கள். அப்படி பேசிய நபிகள் நாயகம் அந்த எல்லா சப்ஜெக்டுகளிலும் எல்லா உரைகளிலும் அழுத்தம் திருத்தமாக திருமறை குர்ஆனுடைய 3 வசனங்களை குறிப்பிடுவதற்கு அவர்கள் தவறியதே கிடையாது என நபித்தோழர்கள் அறிவிக்கிறார்கள். திருக்குறளில் ஒரு 3 வசனம் எந்த உரையாக இருந்தாலும், ஜும்மா உரையாக இருந்தாலும், இந்த 3 வசனத்தை குறிப்பிடாமல் அல்லாஹ்வுடைய தூதர் உரை நிகழ்த்தியதில்லை. அது என்ன 3 வசனம்? சூரத்துல் நிசாவுடைய முதல் வசனம், யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதீ கலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. சூரத்து ஆலே இம்ரான் வரக்கூடிய, யா அய்யுஹல் லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதி வலா தமூதுன்ன இல்லா அன்தும் முஸ்லிமூன். சூரத்துல் அஹ்ஸாபில் இடம் பெற்றிருக்க, யா அய்யுஹல் லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூலூ கௌலன் சதீதா. இந்த 3 வசனங்கள், இந்த 3 வசனங்களும் நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்ன? மனிதர்களே, உங்களை படைத்தாருகின்ற உங்கள் இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். விசுவாசிகளே, உங்களின் இறைவனாகிய அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய விதத்தில் பயப்படுங்கள். மூமின்களே, அல்லாஹ்விற்கு அஞ்சுங்கள், சொல்கின்ற சொற்களை தெளிவாக சொல்லுங்கள். 3 வசனமும் ஒரே கருத்தை தான் திரும்ப திரும்ப சொல்கிறார். அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அல்லாஹ்வை அஞ்சுங்கள். அல்லாஹ்வை பயப்படுவதுதான் ஞானத்தினுடைய ஆரம்பம், அல்லாஹ்வை பயப்படுவதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை, அல்லாஹ்வை பயப்படுதல் ஒட்டுமொத்த இறைவனுக்கு அடிமைப்பட்டு நடக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய ஆதார சுருதி. அல்லாஹ்விற்கு அஞ்சுவது, அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால்தான் நீங்கள் முஸ்லீம்களாக இருக்க முடியும், நாம் முஸ்லீமாக வாழ முடியும், முஸ்லீம்களுடைய கடமையை நிறைவேற்ற முடியும். அல்லாஹ்வுடைய பயம் இல்லை என்று சொன்னால், இறைவனுடைய அச்சம் இல்லை என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய எந்த கடமைகளையும் நாம் நிறைவேற்றிக் கொள்ள மாட்டோம். தொழுகையா புறக்கணிப்போம், நோன்பா புறக்கணிப்போம்,
தான தர்மமா புறக்கணிப்போம், ஹஜ் செய்வதா புறக்கணிப்போம், இந்த அத்தனை புறக்கணித்திருக்கும் அடிப்படை அல்லாவின் மீது இவர்களுக்கு அச்சமில்லை. யாரெல்லாம் இதை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் அல்லாவுக்கு பயப்படவில்லை என்று பொருள். அல்லாவுடைய பயம் இருந்தால் அல்லாஹ் அல்லவா சொல்லி இருக்கிறார், இறைவன் அல்லவா விதியாக்கி இருக்கிறார், இறைவனின் கட்டளைகளை நிறைவேற்றாமல் இருந்தால் நமக்கு தண்டனை தருவானே, நம்மீது ஆதிக்கம் செலுத்துவானே, நரகில் செல்வானே என்ற அச்ச உணர்வு இருந்திருந்தால் இறைவனுடைய கட்டளைகளை புறக்கணிப்பார்களா? இறைவனின் கட்டளைகளை நாம் மீறுவோமா? கண்டிப்பாக மீறி செயல்பட மாட்டோம். எனவேதான் நபிகள் நாயகம் அவர்கள் என்ன உபதேசம் செய்தாலும், எந்த உரை நிகழ்த்தினாலும், இந்த உரை உங்களுக்கு பயனளிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உரையை கேட்கிற நீங்கள் அதை உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அச்சமுனைக்கு இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ்வை பயப்படு, அல்லாஹ்வை பயப்படு, அல்லாஹ்வை பயப்படு என்று திரும்ப 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 அல்லாஹ்வுடைய தூதர் தமது உரைகளிலே குறிப்பிட்டதை பார்க்கிறோம். அது மாத்திரமில்லை, எந்த செய்தியை சொல்லி முடிக்கிற பொழுதும் அதனுடைய இறுதியிலே சம்பந்தப்பட்ட செய்தியில் அல்லாஹ்வை பயப்படு என்று அந்த வார்த்தைகளையும் சேர்த்துக் கொள்வார்கள். மிருகங்களை பற்றி பேசுவார்கள், விலங்குகளை பற்றி பேசுவார்கள், அவைகளிடத்திலே நடந்து கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை பேசுவார்கள், இறுதியிலே சொல்வார்கள் இத்தகுல்லாஹில் பகாயும், மிருகங்கள் விஷயத்தில் அல்லாஹ் பயந்து கொள், மிருகத்தை ஜாக்கிரதை பயந்துகா, அல்லது முட்டிவிடும், மாட்டுக்கிட்ட போகும்போது கேர்ஃபுல்லா போ அப்படி சொல்லல, மிருகங்கள் விஷயத்தில் அல்லாஹ் பயப்படு, அதுக்கு தீனி போடுறதுல அல்லாஹ் பயப்படு, மிருகம்னாலே கெட்டினால போட்டிருக்கோம், என்ன செய்ய போகுது, நம்ம வந்து தண்ணி வச்சுக்கலாம், நம்ம போய் புல்லு போட்டுக்கலாம், நம்ம போய் வைக்கல் போட்டுக்கலாம், பட்டினி போட்டுறாத, அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் பயப்படு, அப்பதான் நீ முறையாக மிருகத்தை பராமரிப்பாய். கணவன் மனைவியர்களுடைய உரிமைகளை பேசுகிற பொழுது இறுதியிலே சொல்வார்கள் இத்தகுல்லாஹின்னிசா, ஆண்களே பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயப்படுங்கள், அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால் தான் சொன்ன இத்தனை சட்டத்தையும் நீ நிறைவேற்ற முடியும் என்று சொல்லி எல்லா இடத்திலும் எல்லா கோணத்திலும் எல்லா திசைகளிலும் எல்லா உரைகளிலும் நபிகள் நாயகம் அவர்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும் என்ற போதனையை திரும்ப 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 இந்த சமுதாயத்திற்கு உலகத்திற்கு போதனை செய்கிறார்கள். இந்த அச்ச உணர்வு நமக்கு வருவதற்கு என்ன வழி? அல்லாஹ் பயப்படுன்னு சொல்றோம், பயம் வரமாட்டேங்கிறது அதான் முக்கியமான கேள்வி. முக்கியமான பிரச்சனை பயப்படுன்னு சொல்லிவிட்டிய, ஒருத்தர் வந்து மிரட்டுறாரு, கத்தியை காட்டிக்கிட்டு பயப்படுறார், உண்மையிலே பயந்துட்டா மிரட்டு போவார், ஆனா நமக்கு சிரிப்பு, அவனை பார்த்தா ஜோக்கர் மாதிரி இருக்கு, அவன் வச்சிருக்க துப்பாக்கிய பார்த்தா பொம்மை துப்பாக்கி மாதிரி தெரியுது, கையில வச்சிருக்கிற அருவாள் வாழை பார்த்தா அட்டை வாழ் மாதிரி தெரியுது, பயம் வருமா? வெளியில பார்த்தா ஜோக்கு சிரிப்பு வரும், சும்மா போடா, அவன் பயப்படுன்னு சொல்லி அர்த்தம் இல்லாம போயிடும். உண்மையில் அல்லாஹ் பயப்படு என்று சொல்லுகிறானே, அந்த பயம் எனது உள்ளத்திலே வருவதற்கு என்ன வழி? அது தெரிஞ்சாதான் பயத்தை கையில் எடுக்க முடியும். அதுக்கு அல்லாஹ் வழி சொல்லி தருகிறான், திருமறை குர்ஆனில் பேசுகிறான், அல்லாஹ்வுடைய பயம் யாருக்கு வரும் தெரியுமா? அல்லாஹ்வின் அடியார்களில் அவனை அஞ்சுகிறவர்கள் எல்லாம் உலமாக்கள் தான். உலமாக்கள் பொதுவாக தெரிஞ்சு வச்சிருப்போம், அந்த உலமா இல்ல, 7 வருஷம் போய் மனசால படிச்சிருக்க, வட்டார ஜமாத்துருவமா, மாவட்ட மாநில ஜமாத்துருவமா திரும்ப திரும்ப கேள்விப்பட்டிருப்போமே, அப்படித்தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வசனத்துக்கு அந்த உலமாத்தான் குறிக்கும், 7 வருஷம் படிச்ச உலமா, ஜிப்பா போட்ட உலமா, தாடி வச்ச உலமா, தஸ்மி வச்ச உலமா, முன்னாடி இமாமத்து செய்யற உலமானே. ஆனா அல்லாஹ் அதை சொல்லல, அல்லாஹ் சொல்லக்கூடிய பொருள் உலமா என்ற வார்த்தைக்கு அறிஞன் என்று பொருள் சொல்லுகிறார். ஆலிம் என்ற சொல்லுடைய பன்மைதான் உலமா. ஆலிம் சான் சொல்லுவோம்ல, ஆலிம்கள், ஆலிம் என்றால் அறிஞர், உலமா என்றால் அறிஞர்கள், எதை அறிந்தவர்கள், எதை அறிந்தவர்கள் அல்லாஹ் பயப்படுவார்கள். திருமறை குர் அந்த வசனத்துக்கு மேல உள்ள வசனம் அதை விளக்கு. எதை நீ அறிய வேண்டும் தெரியுமா? இதையெல்லாம் நீ அறிந்தால் அல்லாஹ்வுடைய பயம் வரும். ஒரு பட்டியலை போடுறான், அந்த பட்டியலை எடுத்து பார்த்தால் இந்த உலகத்தினுடைய இன்றைக்கு கற்றுத்தரப்படுகிற பல்வேறு கல்வி ஞானங்களை அந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். அலம் தர அன்னல்லாஹ அன்சல சமராத்தின் முஸ்தலிஃபன் அல்வானு ஓ மினல் ஜிபாலி ஜுததும் பீமுன் ஓ ஹுமுருன் ஓ முஹ்தலிஃபன் அல்வ, அப்படி தொடர்ந்து பேசுகிறான். நீங்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானத்திலிருந்து மழையை பொழிவிக்க செய்கிறார், வானிலிருந்து கொட்டுகிறார் அந்த மழை பூமியை வந்தடைந்து, அஸ்ரஜினாபிகை சமராத்தின் முக்தலிபன் பலதரப்பட்ட கனிகளை பழங்களை தாவரங்களை அல்லாஹ் உழைப்பிக்க செய்கிறானே, அதை சிந்திக்கவில்லையா? இந்த மழைகளை சிந்திக்கவில்லையா? கடலை சிந்திக்க முடியும், பெரிய லிஸ்ட போட்டு வானத்தை சிந்தித்து பார், பூமியை சிந்தித்து பார், வானிலிருந்து கொட்டுகிற மலையை சிந்தித்து பார், அந்த மலையின் மூலமாக வெளிப்படுகிற பயிர் பச்சைகளை சிந்தித்து பார்,
ஒவ்வொன்றும் இன்றைக்கு ஒவ்வொரு தனித்துறையாக உலகத்திலே கற்றுத்தரப்படுகிறது. ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் மூப்பற்ற மாத இதழ் பி ஜே எம் ஐ சுலைமான் ஷம்சுல்லுஹா. இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டாக்டர்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன் குல பெண்மணி தமிழ்நாடு தவ்கி ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, அதிஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன் குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODடிகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன் குல பெண்மணி, நம்பர் 30 அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை 1. அக்ரிகல்ச்சர் அலுவலர் தனி டிபார்ட்மெண்ட், எப்ப விதவிதைக்கணும், எப்ப அறுவடை செய்யணும், எப்படி பராமரிக்கணும், அதுக்கு ஒரு தனி ஆய்வு கூடம், தனி கல்வி, தனி ஞானம், அது ஒரு விதத்திலே போய் கொண்டிருக்கிறது. பாலவியல ஆய்வு, அது ஒரு தனி விதம். பாலிலிருந்து கொட்டுகிற மழை ஆய்வு, அது ஒரு தனி விதம். மனிதர்களுடைய உடற்கூறுகளை ஆய்வு, அது ஒரு விதம். மருத்துவம், பொறியியல், கடலியல், விண்ணியல், மண்ணியல் என்று சொல்லி உலகத்தில் நாம் காணக்கூடிய அத்தனை விதமான கல்வி ஞானங்களையும் பெரிய பட்டியல போட்டுட்டு, இதையெல்லாம் யார் சிந்தித்து பார்க்கிறாரோ, இதற்கெல்லாம் இது குறித்து யாருடைய மண்டையில் அறிவு இருக்கிறதோ, ஞானம் இருக்கிறதோ, இதை குறித்து யார் தெரிந்து வைத்திருக்கிறாரோ, அந்த அறிஞர் தான் அல்லாஹ்வை பயப்படுவார். அவர்களும் உண்மையில பயம் வரும். சிந்தித்து பார்த்தால் உலகத்திலே இறைவனை அறிவதற்கு, இறைவனை பயப்படுவதற்கு இறைவன் சொல்லுகிற வழி எல்லாத்தையும் படிச்சு பார். பார், வானத்தை பார், தூணுக்கு கண்ணுக்கு தெரியாத தூணு, வானம் ஒரு மேல விழாம அல்லாஹ் நிறுத்தி வச்சிருக்காரு. எப்படி யோசிச்சு பார்த்தோம்னா யோசனையுடைய முடிவுல இவ்வளவு பிரம்மாண்டமா. நைட் நேரத்தில் போய் மொட்டை மாடியில் சட்டில போட்டு யோசிச்சு பாருங்க, தலையை தூக்கி வானத்தை நோக்கி பாருங்க, அப்படியே எங்கு பார்த்தாலும் விண்மீன் கூட்டம், விண்மீன்கள் கண்ணுக்கு அப்படியே ஒரு சின்னஞ்சிறு பொட்டுக்களாய் கண்களுக்கு தெரிகிறது. அறிவியல் சொல்கிறது ஒவ்வொரு பொட்டும் நீ அமர்ந்திருக்கிற இந்த பூமி பந்தை விட விசாலமானது. யோசிச்சு பார்த்தா இத்தோண்டி இருக்கப்பா ஒரு சின்ன தலையில வைக்கிற பொட்டு மாதிரி, அது அந்தரத்துக்கு நிப்பாக்கி வச்சிருக்கலாம், கண்ணுக்கு எதிரில் தெரியுது, கீழே விடமாட்டேங்குது, என்ன பிரம்மாண்டமான படைப்பப்பா. இதை படைத்தவனுக்கு இருக்கிற ஞானம் என்ன, அவனுடைய ஆற்றல் என்ன, அவனது திறமைகள் என்ன, பயங்கரமான ஆள் நாம் சொல்லும். அதை அல்ல சொல்றான், நீ சிந்தித்து பார்த்தால் வானத்தையும் பூமியையும் அது படைக்கப்பட்டிருக்கிற விதத்தையும் எல்லாத்தையும் நீ சிந்திச்சு பார்த்தனா சிந்தனையின் முடிவில் உங்களுடைய நாவு சொல்லும். சுபஹானக் இறைவா, நீ தூய்மையானவன், மா கலக்த ஹாதா பாத்திலா, இதையெல்லாம் நீ வீணாக படைக்கல, எல்லாம் படைச்சு போட்டிருக்க நீ வீண் இல்லை, சூரிய சந்திரனுடைய இயக்கம் வீண் இல்லை. நான் பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அந்த சிந்தனையின் முடிவிலே உனது ஆற்றலை அறிந்து உனக்கு அஞ்ச வேண்டும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் நீ படைத்திருக்கிறாய் என்று உங்களுடைய நாவு சொல்லும் என திருமறை குர்ஆன் பேசுகிறேன். அல்லாஹ்வுடைய அச்சம் வரணும்னா எல்லாத்த பத்தி விட ஞானம் இருக்கணும். வெறுமனே சொல்லுகிறேன், நோன்பு இது அவசியம், இது முக்கியம், இதை விடுத்து வெற்றி இல்லை. ஆனால் இது மாத்திரமே வெற்றிக்கு வழி இல்லை. இதை தாண்டி உலகத்திலே நீங்கள் காணக்கூடிய அத்தனை விஷயங்களையும் கண்டறிய வேண்டும். மருத்துவ படிப்பா, அதை முறையாக கற்றறிகிறவர் அல்லாஹ்வை பயந்து கொள்ள முடியும். இன்ஜினியர் படிப்பா, அதை முறையாக கச்சரிக்கிறவர் அல்லாஹ்வை அறிய முடியும். வானத்துடைய கோள்களின் படிப்பா, அதை படிக்கிறவர் அல்லாஹ்வுடைய பயத்தை தனது உள்ளத்திலே ஏந்து கொள்ள முடியும். புவியியல் படிப்பா, பயிர் பச்சைகள் படிப்பா, விரை விதைப்பினுடைய படிப்பா, இவை ஒவ்வொன்றுமே இஸ்லாம் வலியுறுத்துகிற கல்விகள். நாம பிரிச்சு வச்சுட்டோம், இஸ்லாமிய கல்வி, அல்லாஹ் சொல்ற கல்வி, மறுமையில உள்ள அது சிந்திக்கிறது, தொழுகை எப்படின்னு சிந்திக்கிறது, நோன்பு எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது, அந்த கல்வி தான் மறுமை வெற்றிக்கு, அந்த கல்வி தான் இஸ்லாமிய கல்வி. ஆனால் திருமறை குர்ஆன் அது மட்டும் இஸ்லாமிய கல்வி இல்லப்பா. நீ MBBS போற அதுவும் இஸ்லாமிய கல்வி தான். நீ ஒரு கணக்கு பாடத்தை எடுத்து படிச்ச அதுவும் இஸ்லாமிய கல்வி தான். இன்னும் தெளிவாக சொன்னால், நாம் எதை உலக கல்வி என்று பிரித்து வைத்திருக்கிறோமோ அந்த கல்வி ஞானத்தில் பல விஷயங்களை நாம் கற்றறிந்து கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம நடைமுறைப்படுத்த முடியாது. மார்க்கம் சில வச்சிருக்கோம்ல, எல்லாமே மார்க்கம். ஆனா நம்முடைய அறிவுல தொழுகை மார்க்கம், நோன்பு மார்க்கம், ஜகாத் மார்க்கம் வச்சிருக்கிறோம். இந்த மார்க்கத்தினுடைய கடமைகளை கூட
நாம சொல்லக்கூடிய அந்த உலக கல்வியை கற்காமல் இதை நீங்கள் செயல்படுத்த முடியாது. தொழுகிறோம், இன்றைக்கு எங்க பார்க்க தொழுகிறோம்? இப்ப நமக்கு நேரம் இந்த சோறு இருக்குது, நாம ஏதோ மேற்கு திசை சொல்லிட்டு இந்தியாவில் தொழுதுகிட்டு இருக்கிறோம். திருக்குறள் என்ன சொல்லுகிறது? மேற்கு திசையை பார்த்து தொழ சொல்லதா? பவல்லி வஜிஹக சத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதில் ஹராமை நோக்கி உன் முகத்தை நீ திருப்பு. தொழ போல காபாவை நோக்கி தொழ சொல்லு. இங்க இருந்துகிட்டு காபா எப்படி கண்டுபிடிக்கிறது? அறிவியல் ஞானம் இல்லை என்றால், வானவியல் அறிவில்லை என்றால், காபாவை கண்டுபிடிக்கிற மூளை இல்லாட்டி எங்கிட்டு போய் தொழுகிறது? காபாவை பார்த்து அறிவியல் தெரிஞ்சாத்தான், விஞ்ஞானம் படிச்சாத்தான், பூகோளம் தெரிஞ்சாத்தான் நீங்க இந்தியாவில் உட்கார்ந்துக்கிட்டு மெட்ராஸில் உட்கார்ந்துக்கிட்டு காபா எங்க இருக்குன்னு கோடு போட்டு காபாவை நோக்கி உங்களை தொலை அமைத்துக் கொள்ள முடியும். ஒவ்வொரு பள்ளிவாசலையும் குமரா அமைக்கிற அமைக்கிறாங்க. அமைக்கிற பொழுது கவனத்தோடு உட்கார்ந்து பார்த்து அது பற்றி ஞானமுடைய அழைச்சிட்டு வந்து கோடு போட்டு பென்சில கணக்கு பார்த்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. சில பேர் செஞ்சு வச்சுட்டு நமக்கு ஈஸியா போச்சு. அப்படியானால் நாம் அறியக்கூடிய அந்த உலகியல் கல்வி தெரியாமல் அல்லாவை சொல்ல முடியுமா? அல்லாவுடைய அந்த காபாவை முன்னோக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. உலக கல்வியின் பிரிச்சா தொழுகை இல்லை. கணக்கு பாடம் பள்ளிக்கூடத்தில் பிள்ளைய கொண்டு போய் விட்டு மேக்ஸ் சொல்லி கொடுக்கறாங்க. ஒன்னு ஒன்னு ரெண்டு ஏதோ சாதாரண மேட் தமிழ் நினைச்சுட்டு இருக்கிறோம். உலகத்துல கணக்கு வழக்கு பாக்கணும்ல, கடையண்ணி நடத்தணும்ல, சம்பளம் வாங்கினாலும் அது காசு பார்த்து கணக்கு பார்த்து தெரியணும், அப்பதானே வாழ முடியும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஒன்னு ஒன்னு ரெண்டு கணக்கு தெரியலாட்டி அல்லாஹ் உங்களுக்கு விதித்த ஜக்காத்தை உங்களால் எடுத்துக் கொடுக்க முடியுமா? ஜக்காத் என்ற கடமையை இபாதத்தை நிறைவேற்றணும்னா ஒன்னு ஒன்னு ரெண்டு தெரிஞ்சாகணும். உங்க பார்வையில ஒன்னு ஒன்னு ரெண்டு உலக கேள்வி, அல்லாஹ்வுடைய பார்வையில மார்க்க கேள்வி. அதை கச்சாத்தான் ஜக்காத்தில் நிறுத்த முடியும். அதை கச்சால் தான் வாரிசுரிமை சட்டத்திலே சொத்துக்களை பிரித்துக் கொடுக்க முடியும். இப்படி நீங்கள் உலகம் என்று நினைக்கிற சிலது மார்க்கத்திற்குள்ளே சிலதல்ல, பெரும்பாலும் மார்க்கத்திற்கு உள்ளேதான் அதனுடைய செட்டப்புகள் அமைந்திருக்கிறது. இன்னும் தெளிவாக சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்க நினைக்கிற அந்த நேரத்தில் மலக்குமார்கள் அதற்கு எதிர்கருத்து சொல்ல, அல்லாஹ் கருத்து கேட்கும் போது மாற்று கருத்து சொல்கிறார்கள். அல்லாஹ் கடைசியா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சிறந்த ஆள் என்பதை நிரூபிப்பதற்காக நின்று வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, ஆதமுக்கு எல்லா விதமான பெயர்களையும் கற்றுத்தந்தோம். அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான், எல்லா பெயரையும் சொல்லிக் கொடுத்துட்டான். பேரை சொல்லிக் கொடுத்து என்று திருக்குறான் சொல்லுகிறார். அந்த பேரை போய் மற்றவங்க மலக்குகள்கிட்ட சொல்றாங்க, மலக்குகள் ஒத்துக்கொள்கிறார்கள், உண்மையில ஆதம் பெரியாள்னா எங்களுக்கு எல்லாம் தெரியாது, எல்லாம் உனக்கே தெரியும், நீ எங்களுக்கு சொல்லித்தந்தது வேற ஒன்றும் தெரியாதுன்னு மலக்குமார்கள் ஒத்துக்கொள்கிறார்கள், பணிந்து விடுகிறார்கள். எங்க பெண்கள் என்ன பிரச்சனை? பெயர்களை கற்றுக் கொடுத்தா சொல்ற பெயர்னா வெறும் பெயரை மட்டுமா? வெறும் பெயரை சொல்லிக் கொடுத்து புண்ணியம் இல்ல. மொழி அடிப்படையில் அஸ்மா என்ற சொல்லுக்கு பெயர்கள் என்பது அர்த்தம். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் பயன்படுத்துகிற அந்த அஸ்மா வெறும் பேர் இல்ல. ஏன்னா பேரை மட்டும் தெரிஞ்சு எந்த புண்ணியமும் இல்ல. கம்ப்யூட்டர் ஒண்ணு இருக்கு, இந்த கம்ப்யூட்டர் சொல்லிக் கொடுத்ததால யாருக்குதான் பிரயோஜனமா? கம்ப்யூட்டரை கையாளக்கூடிய அறிவுஞானம் இருக்க வேண்டும், அப்பதான் பயன்படும். அது அல்லாஹ் பெயரை கற்று வெறும் பெயரை கற்றுக் கொடுக்கல, அதனுடைய பயன்பாட்டையும் சேர்த்து கற்றுக் கொடுத்தான். அதனாலதான் சொர்க்கத்துல அல்லாஹ் சாப்பிடக்கூடாது என்று தடுத்த அந்த கனியை அவர்கள் சாப்பிடுகிற நேரத்தில் அவர்களுடைய வெட்சத்தனம் திறந்த உடனே மரத்திலிருந்து இலையை பிடிச்சு வெட்சத்தனத்தை மறைக்கிறாங்க. வெறும் இலைன்னு பேரை மட்டும் சொல்லி கொடுத்திருந்தா இலையிலிருந்து இந்த பயன்பாடு இருக்குங்கிறது புரிஞ்சிருக்குமா உங்களுக்கு? வெறும் பேரை மட்டும் தெரியும் வச்சுக்குவோம், அதனால புண்ணியம் இல்ல. இதுல வேற வேற வேலைகள் இருக்கு, இதை வச்சு இது பண்ணலாம், அதை வச்சு அந்த வேலையை பார்க்கலாம், இதை அரைச்சு குடிக்கலாம், இதை மருந்துக்கு சாப்பிடலாம், பல விஷயங்களை தெரிந்திருந்தாலும் அந்த விஷயத்தில இதை பயன்படுத்த முடியும். இலையை தூக்கி மறைச்சாங்கன்னா இலைன்னு பேரை மட்டும் எல்லாம் சொல்லி கொடுத்தா மறைச்சிருக்க மாட்டாங்க. பேரோடு சேர்த்து இந்த இலையை வச்சு பல வேலைகளை செய்ய முடியும் என்ற ஞானத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். வெறும் பூமியில் இருக்கக்கூடிய பயிர் பச்சைகள, இது பூமி, இது மண், இது மம்மட்டி, இது சாந்தி சட்டி வெறுமனு சொல்லி இருந்தா பயன் இல்ல. முதன் முதலா உலகத்திற்கு வரக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பேரை தெரிஞ்சு வச்சிருந்தா வாழ முடியாது. பேரோட சேர்த்து இது மண், இதுல என்னென்ன பயன் இருக்கு, இது விதை, இதை போட்டா முளைக்கும், இதை இப்படி அறுவடை செஞ்சு சேர்த்து சொல்லிக் கொடுத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நபிக்கு எல்லா விஷயஞானத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த விஷயஞானம் 90% நாம் நம்முடைய பார்வையை அது உலகியல் கல்வி, அக்ரிகல்ச்சர் உலகியல் கல்வி,
விரைவந்தனிடமிருந்து தற்காத்துக் கொள்ளக்கூடிய அறிவு சொல்லிக் கொடுத்திருப்பான் ஆதம் அலைஹிஸ் ஸலாத்துக்கு. நம்ம அறிவியல் உலகியல் கல்வி கராத்தேங்கிறோம், இன்னும் ஆயுதங்கள் பயன்படுத்துறோம், நாம உலக கல்வின்னு சொல்லிடுவோம். இன்னும் சொன்னால் நூஹ் அலைஹிஸ் ஸலாம் உலகத்திலே முதன் முதலாக கப்பலை கட்டி நடைமுறைக்கு கொண்டு வந்தவர்கள். கப்பல் கட்டுகிறது என்று மார்க்கமா ஒரு நபிக்கு அதையால சொல்லிக் கொடுக்கிறான். எந்த அளவுக்கு சொல்லுகிறான், கப்பலை செய்யும் நம்முடைய வகையின் அடிப்படையிலும் நமது பார்வையின் முன்னிலையிலும் அல்லாஹ் இன்ஜினியரா உட்கார்ந்துக்கிட்டு மேப்ப போட்டு கையில கொடுத்து நூலக சிராத்தை கட்டைத்துக்கு வச்சு ஆணி அடின்னு வேலை ஏற்படாதுல அப்படிதான் சொல்லலாம். பஸ்னாயில் புல் கே, நீங்கள் கப்பலை கட்டுங்கள். நான் பாத்துட்டே இருப்பேன், என் கண்ணு கேவல கேட்டு மக்கள் எல்லாம் பரிகாசம் செய்தார்கள். எவ்வளவு பெரிய கப்பல், உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் ஒரு ஜோடி ஏத்தி வச்சுக்கேன்னால எல்லாத்தையும் தூக்கி வைக்கிற அளவுக்கு பெரிய கப்பல். கப்பல் கட்டுகிற ஞானத்தை ஒரு இறை தூதனுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் இன்னைக்கு கப்பல் துறை எடுத்து படித்தால் உலகம் சொல்லிடுவோம் அல்லாவின் பார்வையில், அதுவும் மார்க்கம் அல்லாதே ஒரு நபிக்கு கற்றுத்தருகிற அளவிற்கு மார்க்கத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த கல்வி ஆண்டில் நாம் மார்க்க ரீதியாக நன்மை பெற வேண்டும் என்று விரும்பினால் கூட நமது குழந்தைகளுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறதோ, உலகியல் ரீதியாக அவர்களின் கல்வியை மேம்படுத்துவதற்கு, அறிவு ஞானத்தை மேம்படுத்துவதற்கு எத்தனை வாய்ப்புகள் வசதிகள் கிடைக்கிறதோ அத்தனைகளையும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ்விடத்திலே நன்மையை பெறுவதற்கு நாம் முயற்சித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட அருளை தந்தருவாங்க. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜி அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்கு சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள். 3 DVD-களாக விலை ₹75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விசன் நம்பர் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. அல்லாஹ்.